பண்டி ட்ரெயின் இப்படி ஷேக் ஆகிட்டே வருது எப்படி இதில் ஹியூமன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு இந்த ட்ரெயின் ட்ராவல் சுத்தமாக பிடிக்கவே இல்லை ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு என்ன லிசா நீ இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் வந்ததே இல்லையா ட்ரெயின்னா இப்படி கொஞ்சம் ஆடிட்டே தான் போகும் ஆனால் செம ஜாலியாக தான் இருக்கும் பண்டியண்ணா பண்டியண்ணா மேல பர்த்ல தான நான் படுத்துக்குவேன் மேல படுத்துட்டே வந்தா ஜாலியா இருக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை பிளீஸ் நான் யாரும் என்கிட்ட கேட்க கூடாது நான் மேல தான் படுத்துக்குவேன்

ஒரு கம்பார்ட்மெண்ட் சின்ன பசங்களா இருக்காங்க பெரியவங்க யாரும் உங்கள் கூட வரலையா பசங்களா என்ன நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா இல்ல யாராவது கடத்திட்டு வந்திருக்காங்களா எதுவா இருந்தாலும் எங்கிட்ட பயப்படாம சொல்லுங்க சார் சார் எங்க அம்மாங்கெல்லாம் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க சார் எங்க டிக்கெட்ஸ் எல்லாம் கூட அவங்க கிட்டதான் சார் இருக்கு அவங்க கிட்டேயும் போய் வாங்கிக்கோங்க சார் அப்படியா நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் யார் அந்த சின்ன பையன் முதல்ல அங்கிருந்து கீழே இறங்க சொல்லுங்க அதெல்லாம் வந்து சும்மா வாட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் வைக்கிற இடம் போய் உட்காந்தா கீழே விழுந்துடும் இறங்குப்பா முதல்ல சரி டிக்கெட்ஸ் எல்லாம் அங்க போய் பாத்துக்கிறேன் உங்க நேம் லிஸ்ட் எல்லாம் முதல்ல இருக்கான்னு பாத்துக்கிறேன் ஒவ்வொருத்தரா பேரை படிக்கிறேன் யாருன்னு சொல்லுங்க பண்டி பப்ளு யாரது சார் நான் தான் சார் ஓகே மோனா லிசா

அவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் உங்க கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க மொத்தமா சேர்ந்து 45 டிக்கெட்மா ஆமா சார் பக்கத்து கம்பார்ட்மென்ட்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எங்க குழந்தைங்க தான் சார் எல்லா டிக்கெட்ஸும் எங்க கிட்ட தான் இருக்கு சார் ஓகேமா அந்த கம்பார்ட்மென்ட் செக் பண்ணியாச்சு இங்க செக் பண்ணிக்கலாம் இங்க யாரு ஷீலா சார் நான் தான் சார் ஷீலா ஓகே ஏஜ் 31 இந்த ப்ளூ சல்வர் போட்டுக்கிறவங்க பேர் என்ன ஜாஸ்மினா சார் மை நேம் இஸ் ஏஞ்சல் சார் ஏஜ் வந்து 28 சார் ஓகேமா ஏஞ்சல் 28 அடுத்து உங்க பேர் என்னமா

அண்ணா பண்டியேன்னா அண்ணா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குடா அண்ணா பேசாம இங்க ட்ரெயின்ல பிரியாணி விட்டுட்டு வருவாங்கல்ல சாப்பிடலாமாண்ணா என்னடா சிண்டோ பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும் வாழைப்ளோ வாழைப்ளோ வாழைப்ள ஏற்காது வேணுமா அம்மா வாழைப்ள வேணுமா அக்கா வாழைப்ள வேணுமா அக்கா அக்கா இங்க நில்லுங்கக்கா அக்கா அக்கா இங்க கொடுத்துட்டு போங்கக்கா ரொம்ப பசிக்குதுக்கா வந்துட்டேன் தம்பி முதல் டைம் வர்றப்பவே கூப்பிட வேண்டியது தானே இதை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போக முடிய மாட்டேங்குது நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு டசன் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ எல்லாம் வேண்டாம்க்கா ஒரு சீப் மட்டும் கொடுங்க நாங்க அப்ப ஷேர் பண்ணிக்கிறோம் வாழைப்பழம் நல்லா இருக்குதுப்பா ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கனா வயிறு நிறைஞ்சிடும் கண்டதையும் சாப்பிட்டு ட்ரெயின்ல வைத்து எடுத்துக்காதீங்க இல்லக்கா அவ்ளோ எல்லாம் வாங்கினா வேஸ்டா போயிடும் நீங்க ஒரே ஒரு சீப் மட்டும் கொடுத்துட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்கக்கா நீ ஏன் உனக்கு என்ன வேணுமோ பாத்து எடுத்துக்கோப்பா நான் என்ன அதிகமாவா சொல்ல போறேன் ஒரு சீப்பு வெறும் 50 ரூபாயா சேஞ்சா கொடுத்துருப்பா இந்தாங்கக்கா பரவாயில்ல நீங்க மத்தவங்க மாதிரி அதிக விலை விக்காம ட்ரெயின்ல கூட கம்மி விலையாதான் வச்சு விக்கிறீங்க உனக்கு தெரியுது மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மை காட் பண்டி எனக்கு இப்போவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது தெரியுமா உங்கள் வில்லேஜ் எப்போ பார்ப்போம் உங்கள் வில்லேஜை எப்போ ஊர் சுற்றி பார்ப்போம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்கள் வில்லேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லு பண்டி வாட் இஸ் இஸ் மோனா அண்ட் நான்சி நீங்கள் ரெண்டு பேருமே வந்ததுலேருந்து விண்டோ சீட் பிடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கும் கொஞ்ச நேரம் கொடுக்கலாம்ல நானும் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு வருவேன்ல நோ லிசா நான் ஃபர்ஸ்டா வந்து சீட் போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பா உனக்கு தர மாட்டேன் என்னது இவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா சின்ன தான் இருக்காங்க இவங்களை எப்படியாவது பேசி ஏமாத்திர வேண்டியதுதான் ஏ பசங்களா என்னோட டிக்கெட்டும் இந்த கபार्टमेंटல தான் இருக்கு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அங்கிள் யாரா அங்கிள் நீங்க திடீர்னு வந்து தள்ளி உட்கார சொல்றீங்க எங்க சீட் தான் அங்கிள் இங்க இருக்கு உங்க சீட்ல இங்க இருக்காது நான் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம் தம்பி நானும் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு இன்னும் சீட் அலாட் ஆகல இவ்ளோ இடம் காளியா இருக்கல்ல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க நோ பண்டி எங்க மாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி தான் கெஞ்சி கேட்பாங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீனா போதும் நம்மளையே கீழ தள்ளிட்டு நல்ல படுத்துக்குவாங்க பண்டி குடுக்காத அதெல்லாம் குடுக்க முடியாது அங்கல் அந்த பக்கம் போங்க டே பொடியா நீ பாக்குறக்கு சின்ன பையன் மாதிரி தானே இருக்க இந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு கொஞ்சம் இடம் கொடு

அதனால தான் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் போய் செக் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எதுக்கும் இவருக்கு நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணுவோம் சார் அப்படியெல்லாம் யாரும் வரல சார் நீங்க வேணும்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க சார் எங்களுக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல சார் டேய் நீ இங்கதான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்ப இருந்து உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்க நீங்க சீட்டு கடையில வந்து படுத்துட்டு இருக்க அதுவும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல வந்து படுத்துட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையே வெளியில வாடா அச்சோ இங்க பாத்தீங்களாக்கா இவ்வளவு நேரம் நமக்கே தெரியாம நம்ம சீட்டு கடையில ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க நல்ல வேலை இந்த டிடிஆர் வந்து கண்டுபிடிச்சா இருக்கா சார் சார் நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுச்சு சார் அது காணாம போயிருச்சு சார் நீ இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாத நீ டிக்கெட்டே எடுக்காம இங்க வந்து சீட்டு கடையில படுத்து டிராவல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு ஒழுங்கு மரியாதையே வந்துரு இல்லாட்டி போலீஸ் தான் வரும் நல்ல வேளை இந்த டிடிஆர் வந்து கண்டுபிடிச்சாரு இல்லாட்டி இவன் நைட்டு ஃபுல்லா இந்த சீட்டு கடையில எல்லாம் படுத்துட்டு வந்திருப்பான்

நீ கேக்குற ஆனியன் பஜ்ஜி எல்லாம் இல்லமா வெங்காய பஜ்ஜி தான் இருக்கு வேணும்னா வாங்கு இல்லாட்டி விடு ஓ கூட இந்த தெரியாதா அந்த வெங்காய பஜ்ஜிய ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கொடுங்க பஜ்ஜி 1 10 ரூபாய் எவ்வளவு பஜ்ஜி வேணும்னு சொல்லுங்க ஏنا கூப்டே ஒரே ஒரு பஜ்ஜி வாங்க அண்ணா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுங்க நான் செட்டில் எனக்கு குடுக்க பண்டி ரோஸ் நீயும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இருக்குது எடுத்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் பண்டி அண்ணா எல்லாத்துக்கும் குடுத்துட்டு என்ன மறந்துட்டீங்க பாருங்க எனக்கு ஒரு ரெண்டு பஜ்ஜி கொடுங்கண்ணா வயிறு வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லு உனக்கு இருக்குடா என்கிட்ட மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னா மொத்தமா இருநூறு ரூபாய் ஆச்சு தம்பி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேஞ்சா கொடுத்துரு பஜ்ஜி பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி 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 வண்டி மாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வேண்டாம் நான் படுத்துக்கிறேன் மார்னிங் என்னை எழுப்பி விடுங்க அடடா பாவம் ரொம்ப அவசரத்தில் வந்தங்காட்டி ரொம்ப டயர்டாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் நேரம் போக போக ரொம்ப குளிர் அடிக்கும் இந்த பெட்ஷீட்டை போத்திக்கோங்க ட்ரெயினில் கொடுக்குற பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் செட் ஆகாது அதான் வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களை எல்லாம் எங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போகிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மாம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ்க்கு இவ்வளோ லேடிஸோட நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது எங்கள் ஊருக்கு வந்து ஒரு நாலு நாள் இருந்து பாருங்க அதுக்கப்புறம் சிட்டியவே மறந்துடுவீங்க அங்கேயே இடம் வாங்கி வீடு கட்டலான்னு முடிவெடுத்துருவீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சரி மணி எட்டாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பசிக்கும் விட்டா நீங்களும் சாப்பிடாம படுத்துருவீங்க நான் இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெயினில் வாங்குற சாப்பாடெல்லாம் நமக்கு நமக்கு சுத்தமா செட் ஆகாது அக்கா பேசாம எல்லாத்து கையிலயும் அப்படியே பிளேட்ல கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க அக்கா ஆமா கீதா அதுக்குதான் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் நானே ஆளுக்கு கொஞ்சம் பிளேட்ல போட்டு கொடுக்குறேன் எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே பிளேட்டை மட்டும் இந்த கோடைக்குள்ள வச்சிருங்க ஊருக்கு போய் கழுவிக்கலாம் ஒன்னும் அவசரமில்லை வாவ் வா பண்டி மோம் நீங்க அந்த பக்கெட் ஓபன் பண்ணுனே வாசம் சூப்பரா இருக்கு அது என்ன பண்டி மோம் அது பிரியாணியா பிரியாணி மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் மசாலா எல்லாம் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் ட்ரெயினில் போகும்போது நிறைய மசாலா சேர்த்திக்கிட்டால் உடம்புக்கு செட் ஆகாது இல்லையா அதனால தான் மற்றபடிக்கு டேஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இருக்காது டேய் சிண்டு சொல்ல சொல்ல கேட்காம மேலே போய் படுத்துட்டு இருக்க உன் சைஸுக்கு நீ அப்படியே அந்த செயின் வழியா பூந்து கீழே வந்து விழுந்துருவடா அதெல்லாம் நான் ஒன்னும் விழுக மாட்டேன்க்கா நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது சரியா உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி தானே நீங்க கீழே போய் படுத்துட்டு இருக்கீங்க எனக்கெல்லாம் சுத்தமா பயம் கிடையாது நான் மேலதான் இன்னைக்கு படுப்பேன் நீ பயப்பட மாட்டடா நீ எங்கேயாவது என்ன மாதிரி விழுந்துடுவோம் நாங்கள் தான் பயப்படணும் ஊர் போய் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு கொஞ்சம் நேரம் பேசாமல் எனக்கு ரொம்ப தூக்க தூக்கமாக வருது கைஸ் ஜன்னல் வேலை திறந்து வச்சிருக்குது பயங்கரமாக காத்தடிக்குது இந்த பெட்ஷீட்டு பத்தாவது போல் இருக்குது அவ்வளோ அடிக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பார்பிடால்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட டாக் பண்ணியிருக்கோம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்பிடால்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்